ஹாய் மக்களே, இன்றைக்கி ஜென்ரலாக நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர்ஃபால் எதனால் வருது அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராப்பர் டயட் இல்லாமல் இருக்கிறது இல்லை அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால தான் ஹேர்ஃபால் அதிகமாக வருது. ப்ராப்பர் டயட்டில் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கரெக்டான விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் இல்லாமல் இருக்கிறது தான் அந்த ஹேர்ஃபாலுக்கு உண்டான ரீசனே. ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குளிச்சுட்டு யாருமே இன்றைக்கி தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இல்லை, ஒரு மாதிரி ஆயிலாம் ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால நம்ம அதை பயன்படுத்துகிறதே இல்லை. ஜென்ரலாக நம்ம குளிச்சு முடிச்சுட்டு தலை செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா, ஹேர் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீ ஹேண்டாக இருக்கும், நம்ம ஈஸியாக தலையை வந்து நம்ம கோம் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் அது ட்ரை ஆகிடும், ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் கோம் பண்ணீங்க அப்படின்னா முடி வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இதுக்காக நான் பர்சனலாக என்ன யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறேன். இது நம்ம குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் தலைக்கு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த ட்ரை ஆகிட்டு ஹேர் டேமேஜ் ஆகிறத வந்து இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. ஆக்சுவலாக நான் என்ன யூஸ் பண்ணுறேன்றது இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நான் பர்சனலாக என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாரியலில் எக்ஸ்டன்ஸ் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் இது நான் வந்துட்டு ஒரு மாதம் இல்லை 1.5 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நல்லா பெஸ்ட்டாக தாங்க இருக்குது. இப்போது ஹேர் வந்து ட்ரை ஆகிட்டு டேமேஜ் ஆகிறத வந்து இது ஆல்மோஸ்ட் ப்ரிவென்ட் பண்ணுது. ஆக்சுவலாக இதை நான் இப்போ அப்ளை பண்ணி காட்டுறேன் என்னோடய ஹேரில் எப்படின்னு பாருங்கள். இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு தடவை இப்படி புல் பண்ணாலே போதும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சீரம் வந்திருக்குன்ட்டு. இதுவே மோர் தென் என்ன ஃபார் ஒன் யூஸ். முதல்ல இந்த சீரம் இந்த மாதிரி நல்லா வார்ம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சீரம் எப்போதுமே நம்ம ஹெட்டில் வந்துட்டு ஸ்கால்பில் படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஹேரில் மட்டும் படுற மாதிரி இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக சீரம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மெத்தடு. கரெக்டான டைம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் வெட்டாக இருக்கும் உங்களோட ஹேர், அப்போ நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் மோர் எஃபெக்டிவாக இருக்கும். அந்த ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டு டேமேஜ் ஆகிறத இது வந்து நல்லா ப்ரிவென்ட் பண்ணும். இதோட ரேட்டு வந்து 600 ஆகுதுங்க. நீங்கள் ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதம் வரைக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ்லாம் வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வேறு எதனா ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணுன்னா கூட நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுறேன். ஒரு ஹெல்த்தியான ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு விட்டமின் சியும் பொட்டாசியமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விட்டமின் சி பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச், ஸ்ட்ராபெரி, கிவி இந்த மாதிரி ஃப்ரூட்டில் இருக்குது. பொட்டாசியம் வந்துட்டு உங்களுக்கு ஃபிஷ்ஷு, பனானா, அவகேடோ இதிலலாம் இருக்குது. நம்மளுடைய டெய்லி ஃபுட் ஹேபிட்ஸில் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாலே ஹேரோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.